ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய மின்சாரத்துறை NTPC-லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 495 வேகன்சியோட வந்திருக்கு. லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய் வந்து தருவாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏன்னா உங்களுக்கு டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 20 அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ NTPC-யில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பவர் கார்பரேஷன் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஒரு மின்சாரத்துறை தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் எந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவேன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து வேகன்சி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெக்கானிக்கலுக்கு ஒரு 200 வேகன்சி. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு 80 வேகன்சி, சிவிலுக்கு ஒரு 30 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் மைனிங்க்கு வந்து பாருங்கள் 65 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 495 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தல ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் வந்து பேசிக் பே வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 40,000 மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டியர்னன்ஸ் அலவன்ஸு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன்னா வந்து ஒரு மத்திய அரசோட மின்சாரத்துறையில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. நம்ம தமிழகத்துலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ SC ST கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் +5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 27 வயசு மட்டும் இல்லாமல் SC ST இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே OBC கம்யூனிட்டியாக இருந்தால் 3 வருஷம் இருக்குது. PWD இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம். ஸோ 13 வருஷம் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா BE BTECல நீங்கள் வந்து ஸோ எலக்ட்ரிக்கல்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங், ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆட்டோமேஷன், பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ சிவிலுக்கு வந்து பாருங்கள் சிவில் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மைனிங்க்கு வந்து நீங்கள் மைனிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். BE BTECல வந்து நீங்கள் இந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 65% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள் SC ST அதுக்கப்புறம் PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 300 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் இங்கே வந்து பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நேமுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட் ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் 2023 நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்கோரை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வந்து நீங்கள் வந்து கேட் ஸ்கோர் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப். ஏன்னா 1 லாக் மேலே உங்களுக்கான சேலரியே வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 20 அக்டோபர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.